ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பேட்டை அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகாலயபட்ச அமாவாசை என்றால் என்ன, எப்படி நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க. மகாலயம் என்றால் கூட்டமாக வருதல் என்பது பொருள். மறைந்த நம் முன்னோர்கள் மொத்தமாக கூடும் நேரமே மகாலயபட்சம். பட்சம் என்றால் 15 நாட்கள் நம் முன்னோர்கள் நம்முடன் தங்குகிற காலமே மகாலயபட்சம். புரட்டாசி தேய்பிறை பிரதமி திதி தொடங்கி அமாவாசை வரை 15 நாட்கள் மகாலயபட்சம் எனப்படும். இந்த காலத்தில் முன்னோர்கள் யமதர்மனின் அனுமதியுடன் நம்மை காண பூலோகத்திற்கு வருகின்றனர். அவர்களை வரவேற்பது நம் கடமை. இந்த நாட்களில் புனித தலங்களான ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, திருவெண்பாக்காடு, கோடியக்கரை, கன்னியாகுமரி, ஸ்ரீரங்கம், பாபநாசம், இப்படி புண்ணிய ஸ்தலங்களிலும் நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலாம். அதே மாதிரி நதிக்கரை, குளக்கரை, இதுலேயும் நம்ம வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். அரிசி, காய்கறி, பழங்கள், புத்தாடை படைத்து வழிபட்டு ஏழைகளுக்கு தானம் அளிக்கலாம். இதனால் தடைப்பட்ட திருமணம், வேலையின்மை, நோய்கள், மனம் வருத்தம் விலகி சந்தோஷமும் மனநிறைவும் கிடைக்கும். பசுக்களுக்கு வாழைப்பழம், அகத்திக்கீரை கொடுத்தால் முன்வினைப்பாவம் தீரும். முன்னோர்கள் ஆசையால் செல்வம் பெருகும். மகாலயபட்ச காலத்தில் முன்னோர்களை திருப்தி செய்யும் வகையில் தர்ப்பணம் கொடுப்பது அவசியம். இந்நாட்களில் வரும் ஒவ்வொரு திதியிலும் தர்ப்பணம் கொடுக்கலாம். இயலாதவர்கள் மகாலய அமாவாசையில் கொடுக்கலாம். இதற்கான பலன்கள் பார்க்கலாம். பிரதமை திதியன்று கொடுத்தால் பணக்கஷ்டம் தீரும். திவிதியை திதியன்று கொடுத்தால் ஒழுக்கமான குழந்தைகள் பிறப்பார்கள். திருதியை திதியன்று கொடுத்தால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். சதுர்த்தி திதியன்று கொடுத்தால் எதிரிகளின் தொல்லை மறையும். பஞ்சமி திதியன்று கொடுத்தால் வீடு, நிலம் முதலான சொத்துக்கள் சேரும். சஷ்டி திதியன்று கொடுத்தால் பேரும் புகழும் கிடைக்கும். சப்தமி திதியன்று கொடுத்தால் தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும். அஷ்டமி திதியன்று கொடுத்தால் அறிவாற்றல் பெருகும். நவமி திதியன்று கொடுத்தால் திருமண தடை நீங்கும். தசமி திதியன்று கொடுத்தால் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். ஏகாதசி திதியன்று கொடுத்தால் படிப்பு, விளையாட்டு, கலையில் வளர்ச்சி அடையலாம். துவாதசி அன்று கொடுத்தால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக்கும். திரியோதசி திதியன்று கொடுத்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். சதுர்த்ததசி திதியன்று கொடுத்தால் ஆயில் விருத்தியாகும், முன்வினைப்பாவம் தீரும். அமாவாசை திதியன்று கொடுத்தால் முன்னோரின் ஆசி கிடைக்கும். நம் முன்னோர்களை திருப்தி செய்யும் வகையில் தர்ப்பணம் கொடுப்பது அவசியம். இந்த 15 நாட்களிலும் நம்ம செய்ய வேண்டும். முடியாதவர்கள் அக்டோபர் 2 அமாவாசை அன்று செய்து நம் முன்னோர்களின் ஆசியை பெறுவோமாக. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்றும் போடுங்கப்பா. நன்றி, வணக்கம்.